உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய இந்தியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார். அவர்களின் அனுபவங்களை அவர் கேட்டறிந்தார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததால் அந்நாட்டில் மருத்துவம் உள்ளிட்ட உயர்படிப்பில் இடப்பட்டிருந்த இந்திய மாணவர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்தனர். மத்திய அரசு மேற்கொண்ட போர்க்கால நடவடிக்கை காரணமாக போலந்து, ருமேனியா, பெலாரஸ் உள்ளிட்ட அண்டை நாடுகளிலிருந்து இந்திய மாணவர்களை எல்லைப் பகுதிக்கு வரவழைத்து மீட்டு வருகின்றனர். இவ்வாறு தாயகம் அழைத்து வரப்பட்ட மாணவ மாணவிகளில் ஒரு பிரிவினர் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை வாரணாசியில் சந்தித்தனர். அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி அங்குள்ள போர் சூழல், மாணவர்கள் சந்தித்த சிக்கல்கள், போர்க்கால அனுபவங்கள் போன்ற விவரங்களை கேட்டறிந்தார். इतनी छोटी आयु में वो भी दूर अकेले, मैं कल्पना कर सकता हूं कि किस प्रकार की मानसिक परिस्थिति से आपको गुजरना पड़ा होगा। कठिनाइयों के बीच भी हम ठीक से अभी इवैक्यूएशन कर पा रहे हैं। மாணவர்களும் தங்களுடைய அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்து கூறியதுடன் அரசு எடுத்த நடவடிக்கைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். हमारा गवर्नमेंट एंड फर्स्ट ऑफ ऑल सर, स्पेशली यू सर, सर भगवान के बाद अगर घर में नाम लिया जा रहा था तो सर वो आप थे, मोदी जी हमें बचा देंगे। अब जो भी कर सकते हैं मोदी जी कर सकते हैं, अब इससे बड़ा हम कुछ कह नहीं सकते सर। पेरेंट्स अब होप हो देते हैं सर, क्योंकि हमें बचाने के लिए हमारे पेरेंट्स कुछ भी कर सकते हैं, पर उस सिचुएशन में सर पेरेंट्स कांट डू एनीथिंग एंड दैट टाइम दे आर ऑल वेसिंग फ्रॉम गॉड एंड दे आर ऑलवेज आई हैव नो वर्ड सर। घर में 100 बार नाम सिर्फ आपका दिया जाता था कि मोदी जी कुछ कर लेंगे, वही कुछ कर सकते हैं, अब कोई कुछ नहीं कर सकता। இதற்கிடையே ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பிரதமர் அளித்த பேட்டியில் உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் அனைவரையும் மீட்க மத்திய அரசு 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறினார். உக்ரைனில் உள்ள இந்திய மாணவர்கள் போர் பாதித்த இடங்களில் கடுமையான சூழலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தம்மால் உணர முடிகிறது என்றும், எந்தவித ஆபத்தும் இன்றி அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்ப வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். உக்ரைனில் உள்ள கடும் பனிப்பொழிவு மற்றும் பருவநிலை சூழல் மாணவர்கள் இடம்பெயர்வதில் சிக்கலை ஏற்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இருப்பினும் தூதரகம் மூலமாக மாணவர்களுக்கு விவரங்களை எடுத்து கூறி அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும், இதர இந்தியர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.